சண்டே ஸ்கூல் வெறும் டைம் பாஸ் இல்லை தம்பி, ஞாயிறு பிள்ளை, ஒரு நாட்டியம் மாத்திரம் சரித்திரம். 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. நாட்டில் 25% மக்களே செல்வம் படைத்தவர்களாயும் 75% மக்கள் வறுமையின் உச்சத்திலும் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் உலகின் பல பாகங்களிலிருந்து பலர் அடிமைகளாக இங்கிலாந்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி அடிமைகளாய் வந்தவர்களும் அவர்களது பிள்ளைகளும் ஒரு நாளுக்கு குறைந்தது 18 மணி நேரங்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். மேல்தட்டு மக்களுக்காக வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கொடுக்கப்பட்டது. அந்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மேல்தட்டு மக்கள் ஆலயங்களுக்கு செல்வார்களே தவிர அவர்களுடைய பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் ஆண்டவருக்கு அருவருப்பாகவே இருந்தது. குடி, விபச்சாரம், போதை போன்ற அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அடிமைகளின் பிள்ளைகளோ வசதி படைத்தவர்கள் ஆலயங்களுக்கு சென்ற பிறகு அவர்களுடைய வீட்டின் கண்ணாடிகளை உடைத்து வீட்டிற்குள் புகுந்து பணம் நகைகள் போன்ற பொருட்களை திருடுவது போன்ற தீய செயல்களில் ஈடுபட்டனர். பிஞ்சு வயதிலே நஞ்சாய் செயல்படும் இந்த சிறுவர்களின் சீர்கேடு நாட்டுக்கு சாபமாகவே இருந்தது. ஒருபுறம் பணம் படைத்தவர்களின் பாவத்தையும் மறுபுறம் அடிமைகளின் கோபத்தையும் பார்த்த பத்திரிகையாளர் ராபர்ட் ரேக்ஸ் மரணத்தை நோக்கி பயணிக்கும் நாட்டு மக்களை நல்வழிப்படுத்த பரமனிடம் விண்ணப்பித்தார். ராபர்ட் ரேக்ஸ் தன் மனபாரத்தை நண்பரான தாமஸ் ஸ்டாக் என்பவரிடம் பகிர்ந்து கொண்டார். இருவரும் இணைந்து தெருப்பொறுக்கிகள் என அழைக்கப்பட்ட ஏழை சிறுவர்களை தெரு ஓரங்களிலும் குப்பை மேடுகளிலுமிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வியையும் கடவுள் நம்பிக்கையையும் போதித்தனர். அன்பு, பண்பு, பாசம், நேசம், மானம், மரியாதை போன்ற எந்த நற்பண்புகளையுமே தெரியாத சிறுவர்களுக்கு எழுதுதல், படித்தல், கணக்கு போடுதல் போன்ற வயிற்றுக்கல்வி